நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீடு கட்டுவதற்கு 400,00,000 ரூபாய் நிதியுதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 400,00,000 ரூபாய் வரை நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கு எந்தவித கட்டணமும் இன்றி இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை என்பதால் தொழிலாளர்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். மேலும் சந்தேகங்களுக்கு தொழிலாளர் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு விருதுநகர் தொழிலாளர் உதவி ஆணையர் திரு காளிதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு 400,00,000 ரூபாய் வரையும் நிதியுதவி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்துட்டு விருதுநகர் தொழிலாளர் உதவி ஆணையர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதே போல் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.